ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி பாதுஷா வந்து வீட்லேயே ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவு மைதா எடுத்ததுமே அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும், 2 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இது கூட நெய் வந்து 1/4 கப் அளவுக்கு, 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நெய்யை வந்து நல்லா மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு மாவு வந்து இப்படி கையில் பிடிச்சா இந்த அளவுக்கு வந்து நிற்கணும். மாவு இந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இதிலையே 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து சப்பாத்தி பத அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா 15 நிமிஷம் மாவு அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாம். 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் இதோட ஆட் பண்ணிவிட்டு 4-5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வைங்க. கொதித்தா இந்த 1 கம்பி பதம் அளவுக்கு சிரப் வந்து ரெடி ஆகணும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சிட்டு கையில் எண்ணெய் தடவி இந்த பெருவிரலில் வந்து சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். எல்லா மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் எடுத்துகிட்டு ரொம்ப மிதமான ஹீட்டில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருண்டைகளை வந்து ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். இந்த மிதமான தீயிலையே இது நல்லா வெந்து உப்பி மேலே எண்ணெயில் வந்து மிதந்து வரும். ஒவ்வொரு சைடும் மேக்ஸிமம் 1-5 நிமிஷமாவது நல்லா இந்த மிதமான தீயிலையே வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா அந்த சர்க்கரைப்பாவு வந்து ஒரு மிதமான சூட்டில் தான் இருக்கணும். சூடாக இருக்கும்போதே இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பாதுஷாவை சர்க்கரைப்பாவில் நல்லா ஊற வச்சு ஒரு 10-20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு நீங்கள் எடுத்து பரிமாறலாம். சூப்பரான ஒரு தீபாவளி ஸ்வீட் பாதுஷா வீட்லேயே நம்ம எளிமையான முறையில் செஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சுபாஷ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.